பங்கு சந்தை குறித்த தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த இன்ட்ராடே சீரியஸில் பங்கு சந்தையில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படிலாம் வந்து ஏமாற்று வேலைகள் நடக்கிறது, எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க, எப்படிலாம் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா? இம்மிடியேட்டாக கீழே இருக்கிற டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 48 hoursக்குள்ளே உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ் 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 லாஸ். எல்லாத்துக்குமே லாஸ் தானா? அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து யார் தான், எப்படி தான் காசு சம்பாதிக்கிறது? காசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் லாஸ் ஆகுறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 1000 ரூபா வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னா அந்த 1000 ரூபா எங்கே போகுது? மறைமுகமாக வந்து அந்த 1000 ரூபா வேறு யாருக்கோ ப்ராஃபிட்டாக போயிருக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் 50-50 ratio தான், 50% ப்ராஃபிட், 50% லாஸ். ஓகே, பொதுவாக வந்து இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லாஸ் வந்து அதிகமாக இருக்குது. எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்று வேலையிலேருந்து தப்பிக்கிறது, எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ப்ளஸ் வந்து இன்டைரக்டாக ரெண்டுமே வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கால்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருவான், ஒரு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ் ஆகியிருக்கும். ஓகே, இதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பான். அந்த டயத்தில் வந்து தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து கால்ஸ் கொடுக்குறேன், எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து நான் ட்ரையல்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன், ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்டை எனக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரையல் கால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும், பட் அதுக்கப்புறம் வந்து எப்படி வரும் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து லாஸை தான் போகும். ஸோ இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ கால்ஸே எடுக்கக்கூடாதா? இல்லைனா வந்து கால்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தப்பாக தான் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்குன்னே சில அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், சில அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து படிச்சுட்டு இதுக்குன்னே வந்து நம்மளுக்கு செபியிலேருந்து அப்ரூவ் பண்ண சில மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம கால்ஸ் வாங்கி பயன்படுத்தலாம், பட் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 100% அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பங்கு சந்தையில் 100% அக்யூரசி கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே, பட் என்னென்னா அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து இருக்குது, இந்த மாதிரி லாஸ் ஆனால் நாங்கள் பொறுப்பு கிடையாது, இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்லாம் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம அவங்ககிட்ட இருந்து பணம் கட்டி எடுக்கலாம், பட் அவங்ககிட்ட இருந்து வர்ற கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க உண்மையிலேயே அங்கீகரிக்கப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவங்க கால்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோபோ ட்ரேடிங், இதுவும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து சில அல்கர்தம்ஸு, சில ஃபார்முலாஸை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க கோடிங்ஸ் எழுதியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பைசெல் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சில இண்டிகேட்டர்ஸ் வந்து அலைன் பண்ணி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை பை பண்ணிடும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகும். இந்த மாதிரி வந்து ரோபோ ட்ரேடிங் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோபோ ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, பட் இது எல்லா அதாவது லாஸ் இதில் வந்துச்சுன்னா ஹெவியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 50,000 வச்சு பண்ண சொல்லுவாங்க, சில பேர் வந்து 1 லட்சம் வச்சு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்மளுக்கு லாஸ் எப்படி வரும்னா அந்த 50,000 முழுசாக போகும், இல்லைனா அந்த 50,000 இந்த 1 லட்சமும் உங்கள் முழு தொகையுமே உங்கள்கிட்ட இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ், நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்கேன், இந்த 3வது ஸ்ட்ராட்டஜி. அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% ஒர்க் ஆகும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும்,
இதை நீங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகலாம், பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒரு சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும், நாளைக்கு அதோட சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வேறதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் அதையும் நம்பி நீங்கள் போகாதீங்க. அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்ட்ராட்டஜி வாங்குங்க. வாங்கிட்டு உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அவங்களோட அந்த அவங்களுக்கு பே பண்ண அமௌண்ட்டு ரெண்டையுமே நீங்கள் அதிலிருந்து எடுத்துகிட்டு உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸை அதில் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பட் எந்த ஸ்ட்ராட்டஜியும் எப்பயுமே நம்மளுக்கு கை கொடுக்காது, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் எப்பயுமே கை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த நாலாவது அந்த அஞ்சாவது ஆப்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா லிவரேஜ் மார்ஜின் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லிவரேஜ் மார்ஜின்னா என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எஃப்அண்டோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து தொடவே தொடாதீங்க. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அதாவது இந்த லிவரேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் மார்ஜினோ பண்ணும்போது என்னென்னா, இந்த லிவரேஜை யூஸ் பண்ணும்போது புரோக்கர்ஸ் கொடுக்குற லிவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் லாஸ் ஆச்சுன்னா உங்கள் முழு தொகையும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மினிமம் 10,000 ரூபாய் இருந்தால் போதும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000, நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20,000 30,000 அந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட ட்ரெண்டோ இல்லை வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா அந்த 10,000 மொத்தமாக போயிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 10,000 வச்சுட்டு 2 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களோட லாஸ் பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு கீழே வந்தாலே உங்கள் புரோக்கர்ஸ் வந்து ஆட்டோ ஸ்கேர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புரோக்கர்ஸ் அவங்க சைடு சேஃபாக இருந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமாற்று வேலை கிடையாது. ஆக்சுவலாக இது அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், இதுதான் மேக்ஸிமம் எல்லா புரோக்கர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேருந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. மேக்ஸிமம் புரோக்கர்ஸ் கொடுக்குற லிவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் அக்கௌண்டில் கொஞ்சம் ஃபண்டை நீங்கள் போட்டு வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் 10,000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 7,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுங்கள் போதும். 7,000 ரூபாய்க்கு எந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு லாஸ் ஆச்சுனாலும் அந்த 3,000 ரூபா வந்து ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் இந்த லிவரேஜ் மார்ஜினை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்காம் கூட நடந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபாவில் இருந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து 20-30 ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டாங்க. திடீர்னுட்டு இவ்வளோ பெரிய ஹைக் எப்படி வந்துச்சு? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் அதாவது எப்படின்னா இது வந்து மார்க்கெட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னுட்டு நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கை இறக்கி விட்ருவாங்க, இல்லை இறங்கிட்டு இருக்க ஸ்டாக்கை ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டு நம்மளை ஓகே ஒரு ஸ்டாக் ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கவனத்தை வந்து திசை திருப்பி விட்டு எல்லாரையும் வாங்க வச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மெசேஜஸ் SMS வரும் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு ரொம்ப கம்மியாக இருக்கும், 10 ரூபாய் இருக்கும், 5 ரூபாய் இருக்கும், 20 ரூபா இருக்கும். நம்மகிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே நம்ம ஒரு 1,000 ஸ்டாக் வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை அவங்க சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் வந்து 10 ரூபாய் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து டார்கெட் 20 போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து SMS அனுப்பி எல்லாத்தையும் வாங்க வச்சு கடைசியில் அந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது
கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ்ஸை நம்பவே நம்பாதீங்க. ஆல்ரெடி செபியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கூட கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஆளுகட்ட இருந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. எப்பயுமே லேர்ன் அண்ட் ஏர்ன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்